அம்பிகை அரசாளும் 51 சக்தி பீடங்கள். பிரம்மாவின் புத்திரனான தட்சன் 1000 ஆண்டுகள் கடும்தவம்புரிந்து சிவபெருமானிடம் பிரஜாபதி பட்டத்துடன் 7 உலகங்களையாளும் வல்லமையையும் வரமாகப் பெற்றான். மேலும் அம்பிகையை புதல்வியாக அடையும் வரத்தையும் வேண்டி பெற்றான். தட்ச பிரஜாபதியின் மகள் தாட்சாயணி. இவள் சிவபெருமான் மீது ஆசை கொண்டு அவரை மணந்தாள். ஆனால் தட்சனுக்கு தனது மகள் ஒரு சுடலையில் வீற்றிருக்கும் ஈசனை கணவனாக கொண்டதில் துளியும் விருப்பமில்லை. ஒருமுறை தட்சன் தான் நடத்திய யாகத்திற்கு ஈசனையும் தாட்சாயணியையும் அழைக்கவில்லை. ஆனாலும் தனது தந்தையின் மேலுள்ள அன்பால் அழையாவிருந்தாளியாக தந்தை நடத்தும் யாகத்தில் கலந்து கொள்ள விரும்பி தன் தந்தை இல்லத்திற்கு சென்றாள் தாட்சாயணி. ஆனால் அங்கு அவமானத்தையே அவள் பெற்றாள். அந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ளியலாமல் அதே இடத்திலேயே யாகத்தை நிறுத்தும் பொருட்டு தன் உயிரை ஈந்தாள். இதை கேள்விப்பட்ட ஈசன் மிகவும் துயருற்று தனது மனைவியின் பூதுடலை சுமந்தபடி 7 உலகத்தையும் சுற்றினார். சிவபெருமான் சதிதேவியின் திருவுடலைச் சுமந்தபடி உக்கிரதாண்டவம் ஆடத்துவங்க மகாபிரளயம் உருவாகும் அபாயம் தோன்றியது. மகாவிஷ்ணு சர்வேஸ்வரரை அமைதியுறச் செய்யும் பொருட்டு தன் சுதர்சன சக்கிரத்தால் தேவியின் திருவுடலை பல்வேறு துண்டுகளாக இப்புவியில் சிதறும் வண்ணம் செய்தருள அவை 51 சக்தி பீடங்களாக உருவாகியுள்ளன.